ஒருவேளை ஜெயித்தால் அதிமுக இல்லை இல்ல நான் சொல்லிக்கும் மூன்றாவது முறை பிஜேபி ஆட்சி அமைக்கும் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அண்ணா அதிமுக பழனிசாமி கிட்டையும் வேலையாவது ராஜா மாதேஷ் எழுதி வச்சுக்க மாதேஷ் நாலாம் அண்ணா திமுக செதுருண்டு போக போகுது சில்லு தேங்காயா போக போகுது காணாமல் போக காணாமல் போகப் போகுது அப்படின்னு இவங்களுடைய உள்ள அரிப்பை தீட்டுக்கிறதுக்கு அரசியல் ஜோசின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாவம் அவங்களை பார்த்து பரிதாபப்படுறேன் இந்திரா என்பது தான் இந்தியா இந்தியா என்பதுதான் இந்திரா அப்படின்னு எப்படி காங்கிரஸ்காரங்க இந்திராவை ஒரு உச்சபட்சத்தில் கொண்டு போய் வச்சாங்களோ அந்த லெவலில் இன்னைக்கு மோடி இருக்கிறார் அவங்களோட டேர்னு அதனால இந்த தேர்தல் மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற தேர்தலில் மோடி வேண்டாம்னு எடப்பாடி சொன்னார் எடப்பாடி வேணும்னு நிற்கிற மணிகண்டன் மோடி வேணுமா வேணாமா எடப்பாடி பழனிசாமி சொன்னது மோடியும் வேண்டாம் கார்கே டாடியும் வேண்டாம் வந்து பாஜக எடுத்து கம்பு சுத்துறது எதிர்கட்சியா இருக்கிறப்ப கருப்பு பொழுது விடுறது ஆளுங்கட்சி ஆனோட வெள்ள கொடையை எடுத்துட்டு போய் வெண்தாடி அரசே வருக எங்கள் மன்னனே வருகன்னு ஏர்போர்ட்ல போய் நின்றுட்டு இங்கே நடிச்சுக்கிட்டு டெல்லியில் போய் காலில் விழுந்துக்கிட்டு அடுத்தது ஏதாவது ஆட்சி தப்பி தவறி அமைஞ்சதுன்னா அதில் என்ன மந்திரி பதவி கிடைக்குமோ நமக்கு பெரிய தளவழியா இருக்கிற தங்கச்சியை பிடிச்சி டெல்லிக்கு தள்ளாமோன்னு ரெட்டை வேஷம் போடக்கூடிய ஆள் அல்ல எடப்பாடி பழனிசாமி ஹிந்து மதத்தை பின்பற்றிய ஒரு பின்பற்றாளர் ஆனா அண்ண கரெக்டா தான் சொல்லுவேன் அது எப்படி நீங்க சொல்ல முடியும் நம்மளை கரெக்டா தான் சொல்றார் நான் கேக்குறேன் நான் சில நேரத்துல வந்து செந்தூரம் போட்டு வைப்பேன் செந்தூரம் போட்டு வச்சா நான் பிஜேபிக்காரன் நான் ஒரு ஹிந்து சார் நான் ஒரு சனாதான ஹிந்து நோர்த் திஸ் பாயிண்ட் அரசியல் ரீதியா பாஜக காரன்ல அம்மா ஒரு ஹிந்து ஹிந்துங்கிறது ஏதோ பிஜேபி மட்டும் தூக்கு பிடிக்கக்கூடிய விஷயம் இல்ல அதன் தமிழினர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் அவர் சிறந்த ஆலுமைகளை சந்தித்து நாம் நிறுவனங்கள் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்து இருக்கிறார் அதிமுக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு மணிகண்டன் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க திராவிட மாடல் ஆட்சியில் சிறப்பாக இருக்கிறோம் சார் இப்படி போய் நல்லா இருக்கியான்னு கேட்கலாமா நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் அப்படின்னு அந்த காலத்து ஒரு படத்துலேயே அதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆமாம் அதே மாதிரி சிவாஜி கணேசனுடைய படத்துல ஒரு நல்ல பாட்டு இருக்கும் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுடைய இன்னைக்கு நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கொண்டே அழுகின்றேன் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னா கொடுங்கோல் திராவக மாடல் ஆட்சி மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்பாடா அப்படின்னு நினைச்சு சிரிக்கிறாங்க அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷம் இந்த கொடுங்கோல் திராவக மாடல் ஆட்சி இருக்குதுங்கிறத நினைச்சு அழுகுறாங்க ஸோ தமிழக மக்கள் நிலைமை இப்படி இருக்கு அந்த மக்கள்ல நானும் அணும் ஒருத்தன் அந்த அளவுல நல்லா இருக்கு எந்த ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடிச்சு சொல்லுங்க ஜெயலலிதா ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடிச்சா திராவக எடப்பாடி ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடிச்சா என்ன என்னுடைய எதிரிகளும் பார்த்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கு கூட சிறப்பான ஆட்சியை தரும் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு தூங்குறப்பையும் பஜனையா பாடிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா என்னவோ அதைத்தான் சொன்னாங்க விசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அதை நோக்கி சில விஷயங்களை பண்ணாங்களே ஒழிய கீர்த்தி பெருசு சத்தம் பெரிது பக்கத்து ஆஃபீஸில் ஒருத்தர் பண்ணுவார் அதே மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் ஐநூற்றி அஞ்சு தேர்தல் வாக்குறுதி நம்ப முடியாத வாக்குறுதி அதுக்கும் யாருன்னா வடநாட்டு புரோகிதர் கூட்டு வந்து அவருக்கு புரோகிதம் பண்ணுறதுக்கு ஐநூறு எவ்வளவு முந்நூறு கோடி ரூபா காசு கொடுத்து நம்ப முடியாத வாக்குறுதியை கொடுத்து கேட்டால் எண்பது பெர்சன்ட் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டுன்னு நித்தம் ஒரு பொய் நித்தம் ஒரு பொழு புழுகு இப்படி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற இந்த ஆட்சியில் வந்து தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தது வந்து பெருந்தலைவர் காமராஜர் அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க ஆனால் வந்து ஒரு விதத்தில் நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கிறேன் அவருடைய தகப்பனுடைய சாதனையை முறியடித்து விட்டார் தமிழ்நாட்டிலேயே இது வரைக்கும் கேடுகட்ட கேவலமான ஆட்சி கருணாநிதியோட ஆட்சிங்கிற பேரை கஷ்டப்பட்டு மூணு வருடமா அதுக்காக உழைத்து இல்லைல்ல உன்ன நான் ஜெயிஷ்ட பாருப்பா அப்படின்னா என் தன்னுடைய ஆட்சி தான் தமிழ்நாடுலயே கேடு கேவலமான ஆட்சி அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு முன்னுதாரண ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு மரியாதிக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ரிசல்ட்ல தெரிஞ்சுரும் நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ல தெரிஞ்சிடும் இந்த ஆட்சி நல்லா ஆட்சியில கேடு கட்ட ஆட்சி நீங்க சொன்ன அந்த வார்த்தையை அந்த பதத்தை உங்க வார்த்தையாக நான் பயன்படுத்துறேன் அது நல்லா ஆட்சியா கேடு ஆட்சியானு ஓட்டை யாருக்கு போட்டிருக்காங்க மக்கள் யாராவது வாதத்துக்காக திருப்பி கேக்குறேன் மேபி நடக்கும் அப்படிதான் நடக்க போகுது முன்னூத்தி பத்து சீட்டுக்கு மேல பாஜக ஜெயிச்சு மத்தியில் மூன்றாவது முறை ஆட்சி அமைச்சா மக்கள் அதுக்கு கொடுத்த தீர்ப்பாவும் அதை எடுத்துக்கலாமா ஆம் இல்லை குதிரைக்கு கொம்புகள் உண்டா இல்லையா என்பதல்ல என் கேள்வி ஒன்றா இரண்டா என்பதுதான் என் கேள்வி ஆமா ஜனநாயகம் அதுதான் ஜனநாயகம் அது ஜனநாயகம் என்றால் இதுவும் ஜனநாயகம் இதுவும் ஜனநாயகம் அவ்வளவுதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக அதிமுக ரொம்ப சைலண்டா இருக்கு நீங்க எடப்பாடி ஆதரவாளர் அதனால நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன உற்சாகமாக இருக்காங்களா இந்த தேர்தலில் பெரிய ஒரு வெற்றியை பெறப்போறோம்ன்ற மனநிலையில் இருக்காங்களா அதிமுக அதிமுகவுடைய ரெண்டு கோடி தொண்டர்களுடைய ஏகோபித்த தலைவர் அதிமுகவுடைய பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஒரு சாதாரண நம்ம இருந்து சேலம் மண்ணில் இருந்து பேர மூதறிஞர் ராஜாஜிக்கு அடுத்து முதலமைச்சருங்கிற உச்சம் தொட்டவர் அப்படின்னு வியந்து பார்க்கக்கூடிய அளவில் நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் கொண்டவன் அதை தவிர நிறையா பேர் உங்கள் ஆதன் டிவியில் பேட்டி கொடுத்துட்டு போனால் அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ அவருடைய சாதியை சேர்ந்தவன் என்னை கமெண்டில் கண்டுபிடி திட்டுறாங்க ஸோ உங்கள் டிவி மூலமாக ஒன்று சொல்லிடுறேன் அவர் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவன் அல்ல நான் நான் வேறு சமுதாயம் ஒரு சாதாரண மனிதன் நம்ம பக்கத்து வீட்டுக்கார சித்தப்பேன் மாமே தாத்தா இப்படிங்கிற தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உ புகழில் அடைஞ்சிருக்கிறார அப்படிங்குன்னு பார்த்து வியந்து அந்த அன்பினால் அவர் பக்கத்தில் நின்று அவர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்க பெற்றவன் அவர் தானே வழியா நான் எடப்பாடி பழனிசாமி சொந்தக்காரரும் கிடையாது அவர் சாதிக்காரரும் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரன்னு கிடையாது அதிமுக எத்தனை சீட்டு ஜெயிக்கும் அந்த நாடாளுமன்ற தேர்தல் அது இப்போ இந்த ஒரு மாதமா மாதிரி முன்னணி யூடியூப் நான் உங்களை சொல்ல நிச்சயமாக கண்டென்ட் எதுவுமே இல்லை மே ப ஏப்ரல் பத்தொம்பது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எதுவுமே இல்லைன்னொடனே கூப்பிட்டு நீங்களும் லைட்டை போட்டு உக்காந்தோடனே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க யூடியூபோட சிவல்புரி பொறி சிங்காரமாக மாதிரி அரசியல் ஜோதிடர்களாக மாறி என்ன பண்ணுற மாதேஷ் எழுதி வச்சுக்க மாதேஷ் நாலாந்தேதிக்கு அப்புறம் அண்ணாதிமுக சிதொண்டு போக போகுது சில்லு தேங்காயாக போக போகுது காணாமல் காணாமல் போக போகுது அப்படின்னு இவங்களுடைய உள்ள அரிப்பை தீர்த்துக்கிறதுக்கு அரசியல் ஜோசின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாவம் அவங்கள பார்த்து பரிதாபப்படுறேன் சத்யராஜ் படத்தில் சொல்கிற மாதிரி வெயிட் பண்ணுங்கள் நாலாந்தேதி பொட்டியை திறக்கட்டும் யார் சீட்டு கிழியுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்குறீங்க இல்லை சார் அதிமுகவின் எதிர்காலம் மட்டுமல்ல சார் இந்தியாவில் இருக்கிற பல மாநில கட்சிகளின் எதிர்காலமே இந்த ரிசல்ட்டை பொறுத்து இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிச்சு உட்கார்றாங்களோ அதற்கு ஏற்றார் போல் தான் மாநில அரசியலேயே சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே சில கட்சிகளின் வரலாறு வளர அதிமுகவுடைய ஆதரவாளர் தாண்டி நான் சொல்ற கருத்துக்கும் அண்ணாதிமுக சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற ஒரு டிஸ்கிளைமரோட அதை நான் சொல்றேன் அதாவது வெளிப்படையா சொல்றதுன்னா மோடி வேண்டுமா மோடி வேண்டாமா அப்படின்னு இருதுருவு அரசியல் ஒரு காலத்துல இந்திரா என்பதுதான் இந்தியா இந்தியா என்பதுதான் இந்திரா அப்படின்னு எப்படி காங்கிரஸ்காரங்க இந்திராவை ஒரு கொண்டு போய் வச்சாங்களோ அந்த லெவலில் மோடி இருக்கிற அவங்களோட இது அதனால இந்த தேர்தல் மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற எடப்பாடி சொன்னாரு வேணும்னு மணிகண்டன் மோடி வேணுமா வேணாமா அதுதான் எப்ப பார்த்தாலும் மாதேசுக்கு வலது கண்ணில குறைபாடு இடது காதல குறைபாடு நான் பல நாளா சொன்னேன் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி எடப்பாடி பழனிசாமி சொன்னது மோடியும் வேண்டாம் கார்கே டாடியும் வேண்டாம் தான் சொன்னார் அவளிய மோடி வேண்டான்றதுல தீர்க்கமா முடிவு எடுத்தாரு ஐயா திடகார்த்தமா எடுத்தாரு அதனாலதான் மணிகண்டன் வந்து மோடி வேண்டுமா வேண்டாமான்னு சொல்றீங்களே எடப்பாடி வேண்டும்ன்றவரு மோடி வேண்டுமா வேண்டாமா உங்க பார்வையில மோடி வேண்டாம் எடப்பாடி பக்கமே நிக்க போறீங்களா மோடி வேண்டாம்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு கிலோ ஹார்லிக் சாப்பிட்ட முடிவு எடுத்த திடத்காரமா திடத்காரமா திட்டவட்டமா அடிச்சு சொன்னாரு ரெண்டு தேசிய கட்சிகளும்

எங்கள் மன்னனே வருகன்னு ஏர்போர்ட்டில் போய் நின்றுட்டு இங்கே நடிச்சுக்கிட்டு டெல்லியில் போய் காலில் விழுந்துக்கிட்டு அடுத்தது ஏதாவது ஆட்சி தப்பி தவறி அமைஞ்சதுன்னா அதில் என்ன மந்திரி பதவி கிடைக்குமோ நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கிற தங்கச்சியை பிடிச்சி டெல்லிக்கு தள்ளாமனு ரெட்டை வேஷம் போடக்கூடிய ஆள் அல்ல எடப்பாடி பழனிசாமி அதை நல்லா புரிஞ்சுக்குங்க அவர் தெளிவாக அவருடைய அம்மா கிட்ட அவர் பயின்ற பாடம் அம்மா தேசிய கட்சிகளிடம் பயின்ற பாடத்தெல்லாம் வச்சு தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு உகந்தது அல்ல ஏன்னா காவிரி பிரச்சனைனா அங்கே இருக்கிற தேசிய ரெண்டு கட்சியும் அங்கே இருக்கிற ஒரு மாதிரி முடிவெடுப்பாங்க தமிழகத்தில் ஒரு மாதிரி முடிவெடுப்பாங்க அவங்களால ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாது மாநில நலன் சார்ந்த ஒரு கட்சியாக நம்ம செயல்படணும் தான் ரெண்டு தேசிய கட்சியும் வேண்டாம் க மோடியும் வேண்டாம் கார்கே டாடியும் வேண்டாம் அப்படின்னு ஒழிய மோடி மட்டுமே வேண்டாம்னு முடிவு மோடி வேண்டுமா வேண்டாமா மோடி ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அது வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க சொல்லுங்க சார் நான் உங்களை கேட்கறேன் சார் யார் சார் ஜெயிப்பாங்க ஒரே ஒரு நிமிஷம் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும்ல நிச்சயமா இந்தியாவுக்கு முந்நூறு தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கணும் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் பார்வையாளர்ங்கிற முறையில இன்னைக்கு வந்து உலக நாடுகளே உற்று நோக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேசம் இந்திய நாட்டுடைய பிரதமர் என்னைக்கு தேர்தல் அறிவிச்சாங்களோ அது வரைக்கும் பிரதமரா இருந்தவர் ஒரு பாஜக தலைவராக மாறி அவருடைய உயரத்துக்கு ரொம்ப கீழே இறங்கி அவர் அரசியல் பிரச்சாரம் பண்ணுறார் இது தகுந்ததானா நிச்சயமாக இல்லை மோடியோட உயரத்துக்கு இது வந்து இந்த மாதிரி அரசியல் தேவையா அப்படின்னா தேவையில்லை கண்டிக்கத்தக்கது ஆனால் அவர் என்ன எதுக்காக பண்ணால் தயவு செஞ்சு கேளுங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் உடனே மோடிக்கு ரைட் சைடு ரிசல்ட்டை பார்த்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு செகண்ட் ஃபேஸு உடனே மோடிக்கு பார்த்தா லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக் வந்துருச்சு தேர்டு ஃபேஸை பார்த்த உடனே பிபி வந்துருச்சு ஃபோர்த்து ஸ்டேஜை பார்த்த உடனே சுகர் வந்துருச்சு ஃபிஃப்த்து ஸ்டேஜை பார்த்த உடனே இடுப்புக்கு கீழே எதுவுமே வேலை செய்யலை இப்படின்லாம் பாவங்க உட்காந்துட்டு முதுகு சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே என்னுடைய பார்வையில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்தில் நானூற்றி நாலு சீட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சது தான் இட்ஸ் எ பெஞ்ச் மார்க் ஃபார் காங்கிரஸ் அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் எவர் நெவர் இனி காங்கிரஸ் வந்து ஏழு ஜென்மம் எடுத்தால் கூட அந்த உயரத்தை தொட முடியாது அந்த மாதிரி மோடி இப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னா தன்னுடைய காலத்தில் வாங்குவது தான் பிஜேபி வாங்கக்கூடிய அதிகப்படியான சீட்டு இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் சரி நூறு வருஷம் ஆனாலும் சரி தனக்கு பின்னால் பிஜேபி பிஜேபி யார் வழி நடத்தினாலும் நாம் செட் பண்ற இந்த ஹையஸ்ட் பெஞ்ச் மார்க்கை யாரும் ரீச் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு தான் சார்ந்த பாஜகவிற்கு ஒரு வெற்றியை வாங்கி தர வேண்டும் தான் வெற்றி கொண்டா ரெஜிக்கு இறங்கி பேசுறார் ஆனால் இது வட மாநிலங்கள் அவங்களுக்கு பலனை தருமா தராதானா என்னுடைய பார்வையில் தரும் ஏன்னா வட மாநில மக்கள் அங்க ஹிந்துத்துவம் மேல அவங்களுக்கு உள்ள ஒரு ஈர்ப்பு மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப மோடி மேல அவங்களுக்கு உள்ள ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறப்ப மோடி மேல முதல்ல ஒரு எதிர்ப்பு அளவு இந்தியா முழுக்க இன்னும் இல்லை நான் முடிச்சிடறேங்க நானும் சொல்லிடுறேன் இல்ல ஐயா கிரிக்கெட்டை பத்தி கேட்டிங்கன்னா நான் கிரிக்கெட்டை முடிச்சிடுறேன் அப்புறம் ஹாக்கியை கேளுங்க கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறப்பயே ஹாக்கி கேட்குறீங்க ஹாக்கிக்கு வந்தால் அடுத்து டென்னிஸுக்கு போறீங்க டென்னிஸை பத்தி நம்ம பேச வந்தால் பேட்மிண்டனுக்கு போறீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போனோம்னா அறிவாலயத்துக்கு போயிடுறீங்க ஏதாவது ஒரு இதுக்கு விடுங்க ஒரு சப்ஜெக்ட் நான் முடிக்கிறேன் லெட் மீ கம்ப்ளீட் மோடிய பத்தி கேட்டிங்க என்னுடைய பார்வையில் மோடி மீது பெரிய அளவுல இந்தியா முழுக்க எதிர்ப்பலை தமிழகம் நீங்களாக டிஸ்கிளைமர் தமிழகம் நீங்களாக எதிர்ப்பல இல்லைங்கிறதுனால உறுதியா அவங்க ஒரு முந்நூறு சீட்ட கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல வந்து திரும்ப சொல்லிடுறேன் அண்ணா திமுகவினுடைய நிலைமை ஒருதலை ராமனும் வேண்டாம் பத்து தலை ராவணனும் வேண்டாம் ஏன்னா இங்க ராவணனா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல மோடிக்கு சாதகமான அலைதான் இருக்கிறது மோடிக்கு எதிர்ப்பு இல்ல மறுபடியும் ஒரு முன்னூறு தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சு மறுபடியும் மோடி வந்துருவாருன்னு நீங்க சொல்றீங்க இங்க அதிமுகவை பொறுத்தவரை நீங்க அதிமுக ஆதரவாளர்னால கேக்குறேன் அதிமுக இங்க சீட்டுக்களா கன்வெர்ட் பண்ணும் பெரிய அளவுக்கு இங்க சீட்டுக்களை வெற்றி பெற்றால் மட்டுமே இங்க அதிமுகவின் எதிர்காலமும் அதற்குள் அடங்கி இருக்கு அப்படின்னு பலர் சொல்றாங்களே ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சா பிஜேபி ஜெயிச்சா அதிமுகவின் எதிர்காலமும் அதில் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கான உங்களுடைய பார்வை இதில் நான் ரெண்டு விதமாக என்னுடைய பார்வை பார்க்குறேங்க பொதுவாக தமிழ்ல ஒரு சேவின்னு சொல்லுவாங்க ஒரு வலிமையான தலைவன் கிடைத்து விட்டால் அந்த இயக்கத்தை வெற்றி தோல்விகள் பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை சொல்றதுனால இப்போ அதிமுக துவக்க போதா சார் அப்படின்னு கேட்டுறாதீங்க இது நான் ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்கிறேன் அதிமுகவிற்கு முதல்ல அம்மா அவர்கள் ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு வலிமையான தலைவர் கிடைத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னுடைய பார்வையை பொறுத்த மட்டும் நானும் தேர்தலில் களப்பணி பண்ணேன் அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கருணாநிதி ஆட்சிக்கு எதிராக எப்படி ஒரு சுனாமி எதிர்ப்பு அலை சட்டமன்ற தேர்தலில் அடித்ததோ அதை விட மூணு மடங்கு ஒரு எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்தது

மேல ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன அங்க ராஜீவ் காந்தியா நரேந்திர மோடியா பி வி நரசிம்மராவா ஐகே குஜ்ராலா தேவகவுடாவா இதெல்லாம் கேள்வியே இல்ல தமிழக அரசியல்ல இந்த பைபோலர் பாலிடிக்ஸ் தான் அன்று கருணாநிதி புரட்சி தலைவர் கருணாநிதி அம்மா மு க ஸ்டாலின் புரட்சி தமிழர் இதுதான் தமிழகத்துடைய அரசியல் நான் முடிச்சிடுறேன் ஒரு அரசியல் பார்வையாளர் நான் ஒரு நெறியாளரை கடந்து நான் சொல்றேன்

சோ திமுக ஆளும் திமுகவுக்கு எதிரா வந்து பெரிய சுனாமி அலை அடிக்குது தமிழக அரசியலை பொறுத்த மட்டும் சூரியன் சுட்டு எரிச்சதுன்னா இலை பின்னாடி போய் நிப்பாங்க இலை பிடிக்கலன்னா சூரியன் பின்னாடி போய் நிப்பாங்கிறத காலகாலமா நாற்பது ஐம்பது ஆண்டு கால அரசியல் இதுதான் இப்ப சூரியன் பிடிக்கலாம் இலைக்கு வாக்குகள் விழுந்திருக்குமா சீட்டு எத்தனை சீட்டு வெற்றி பெறும் அததான் சார் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்விக்கு உங்க வேகத்துக்கு முப்பத்தஞ்சு இடத்துல ஜெயிக்க சரியாப்பா முடிச்சுக்குப்பா பேட்டி முடிச்சுக்குப்பா இல்ல முப்பத்தி ஒன்பதுக்கு இடத்துல ஜெயிப்பாங்க திமுக போதுமா புடிச்ச மாதிரி சொல்லிட்டேன்னா நான் அதிமுக கேட்டேன் ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்களா அதிமுக தாங்க சொல்றேன் அதாவது எதிர்கட்சிகளுடைய திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக அஇஅதிமுகவுக்கு வருது அதே சமயத்தில் இந்த ஃப்ரெஞ்சு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ன தமிழ் தேசிய அதிபருக்கு கொஞ்சம் போகுது இந்த யூடியூப்பில் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அவரால் அல்ல மோடிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இல்லை தமிழகத்தில் இருந்தது அந்த மாதிரி இல்லைங்கிறப்ப மோடிக்காக சில ஓட்டுக்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் போகுது பால்கார சைக்கிள்கார அண்ணாமலைக்காக அந்த ஓட்டு போகல திட்டவட்டமாக தெல்ல தெளிவாக சொல்ல மோடிக்காக சில ஓட்டு வந்து பாஜகவும் போறதுனால உறுதியா முப்பத்தி இடத்துலயே இடத்துலயும் அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற திடமான முடிவுக்கு என்னால் வர முடியல முப்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல அதிமுக நிச்சயமா ஜெயிக்கும் இதில் நான் இதை சொல்லிடுறேன் ஒரே ஒரு நிமிஷம் நிச்சயமா ஜெயிக்கும் எடப்பாடி பேட்டி நான் தேதி நைட்டே வந்து சுடியோக்கு வெளியில பாய் போட்டு படுத்துக்கிறவங்க எனக்கு என்ன பயம் நான் என்ன இது சொல்கிறேன்னா நான் உண்மையை பேசுகிறேன்னு பொய் பேசுகிறேன்னா இல்ல நான் எந்த மாதேசம் நான் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவா பேசலைன்னு திமுகவுக்கு சொம்பதுக்கு நான் வெளிப்படையா சொல்றேனா நான் அண்ணா திமுக அனுதாபி எடப்பாடி பழனிசாமியின் அனுதாபின்னு சொல்லிட்டு நான் பேசுறேன் எனக்கு ஒன்றும் பயம் இல்லையா ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க வரக்கூடிய சர்வே சொன்னேன் நான் எங்க திமுக ஜெயிக்கும்

திராவக மாடல் ஆட்சி ரெண்டாவது காரணம் அம்மாவுக்கு அப்புறம் தத்தளித்து கொண்டிருந்த அதிமுக தன்னை தானே தகவமைத்து கொண்டு தனக்கு தேவையான ஒரு தலைவனை அது மீட்டு எடுத்துக்கிச்சு அதனால உறுதியா முப்பது இடங்கள் அதிமுக வெற்றி பெறும் எம்ஜிஆரை பார்த்த மாதிரி அமையார் ஜெயலலிதாவை பார்த்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமியும் பார்ப்பதில்லை அப்படின்னு எடப்பாடியே வருத்தப்பட்டதா சில செய்திகள்லாம் வந்தது கட்சியில யாரும் உண்மையா வேலை செய்யல இந்த தேர்தலில் விசுவாசமா யாரும் நடந்துக்கல தலைமைக்கு உண்மையா வேலை செய்யல அப்படின்ற ஒரு அதிருப்தி எல்லாம் கிளம்பி இருப்பதாகவும் இதுல குறிப்பா திரு செங்கோட்டையின் எல்லாம் கட்சியை உடைக்க போகிறார் திரு எஸ் பி வேலுமணி கட்சி மாறுகிறார் அப்படின்ற செய்திகள்லாம் உள்ளாக வந்தது அதாவதுங்க இந்த ஒரு மாசமா அதாவது என்னமோ ஒன்று சொல்லுவாங்க இல்லை வேலையற்றவர்களுடைய இது மைண்டு சும்மா இருந்தால் இட் இஸ் ஏ டெவில்ஸ் ஒர்க் அப்படிம்பாங்க அந்த மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மாசமா காசிப் எதுவுமே இல்லை செங்கோட்டையனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யார் செங்கோட்டையன் அப்படின்னு அவருடைய ப்ரொஃபைலை பார்த்திங்க அப்படின்னா மிகச்சிறந்த தளபதி அதிமுகவில் வந்து அம்மாவாலே சில காலம் வந்து சில காரணங்களால் அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காமல் விலக்கி வைக்கப்பட்ட போதும் கூட ஒரு முன் தலகர்த்தராக நின்று இரட்டை இலையை தான் தோரில் சுமந்துக்கிட்டு தலையில் வச்சுட்டு கொண்டாடின செங்கோட்டையன் வந்து அவர் உயிர் பிரிஞ்சாதான் அண்ணா கொண்டு முடியாது செங்கோட்டையனுக்கு ரீதியா வெளிப்படையா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி தலைவர் காலத்துல இருந்து செங்கோட்டையன் வந்து இந்த கட்சியில இருக்கிறார் ஆனால் இந்த கட்சியை நடத்தக்கூடிய சர்வ வல்லமையும் வலிமையும் அதற்குரிய எல்லா அம்சங்களும் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை விட வயதில் இளைவராக இருந்தாலும் தனக்கு பின்னால் கட்சிக்கு வந்தா இவர் தான் சரியான நபராக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப முன்னின்று திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு வழி முழிஞ்சது அன்னைக்கு செங்கோட்டையன் தன்னுடைய உயரம் தெரிஞ்ச செங்கோட்டையன் உயரம் பெரிதாக தெரிந்த எடப்பாடி பழனிசாமியோட இன்னைக்கு தளபதியாக அவர் நின்றிருக்கிறாரு அண்ணா அப்படிங்கிற வார்த்தையை தவிர திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வேற வார்த்தையை சொல்லி கூப்பிட மாட்டாரு அதே மாதிரி தங்கமணி வேலுமணியை பற்றிலாம் சொல்றாங்க வேலுமணி வேலெடுத்த குத்த போறாரு அப்படின்லாம் சொல்லாங்க ஒன்று தெரிஞ்சுங்க புரட்சித்தலைவர் காலத்திலேயே காங்கிரஸோடு கூட்டணி வேணுமா வேண்டாமாங்க அதில் இருவேறுபட்ட கருத்துக்கள் அண்ணாதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க சில பேர் வேணும்பாங்க சில பேர் வேண்டாமாங்க புரட்சி புரட்சித்தலைவர் என்ன முடிவு எடுக்கிறார் அந்த தான் அந்த மாதிரி பாஜக வேண்டாம்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏகமனிதா முடிவெடுத்த உடனே அதை முன்னின்று செய்ய போறவங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வேலுமணி அவர்களுக்கு அடையாளமே அண்ணாதிமுக அதை தாண்டி அவர்லாம் சிந்தித்து கூட பார்ப்பார்க்கு எனக்கு சந்தேகமா இருக்கு ஆனால் தொடர்பில் இருக்காரு அவரு பிஜேபி தலைவர்களோடு தொடர்பில் இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார் அதாவது தேர்தலுக்கு பிறகாக அங்க யாரு பிரதமராக உட்காடுறாங்களோ அது கேட்டார் போலதான் பல கட்சிகளுடைய நிலைப்பாடுகளையும் இங்கு மாறப்போகுது பல கட்சிகள்ல இருக்கிற அந்த உட்கட்சி பஞ்சாயத்தே வெளியே தெரிய போகுது அப்படின்றாங்களே அவங்கள பார்த்து நான் பரிதாபப்படுறேன் ஒரு நிமிஷம் அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறேன் உட்கட்சி பஞ்சாயத்து போயிட்டு இந்த கற்பனை வளர்த்த ஓட்ட விடுற ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்களோட இதயம்லாம் நாலாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் பத்து நாலாம் தேதி வந்தாலும் எடப்பாடி பழனிசாமிங்கிற புரட்சி தமிழருக்கு பின்னாடி கொடி பிடிச்சு நிற்க போகிற செங்கோட்டையினையும் வேலுமணியும் தங்கமணியும் சி வி சண்முகத்தையும் ஒட்டுமொத்த அதிமுகவையும் பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்து இதயம் வெடித்து செத்து போகிற அவங்களுக்காக இப்பயே நான் ஒரு நிமிடம் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அவங்களுடைய அரசியலுடைய எதிர்காலமே வேற மாதிரி இருக்குமே சார் அவங்களுடைய அந்த உரிமை போராட்டம் டிடிவி விட்டுருங்க ஓபிஎஸ் அதிமுகவின் உரிமை போராட்டத்தில் ஒருபடி முன்னேறி வந்துடுவார் இல்லை ஓபிஎஸ் பற்றி ஒரு இது கேட்டேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் உங்கள் டிவி மூலமாக ஏன்னா எனக்கு மீடியாவில் வந்து நுழைறதுக்கு ஒரு நுழைவு வாசலாக இருந்தது ஆதன் டிவி ஸோ உங்கள் மூலமாகவே சொல்லிடலான்னு நினைக்கிறேன் வணங்குதலுக்குரிய பெரியவர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அண்ணாதிமுகவோட மூத்த தலைவர்கள் இங்கே குறிப்பிட்ட திரு செங்கோட்டையனும் திரு வேலுமணி அவர்களும் போன வாரம் நேரில் சந்தித்து அவர்கிட்ட பேசினப்ப தான் கட்சிக்கு பண்ண துரோகத்துக்கு மனம் வருந்தி நான் இது இனிமேல் அந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து மரியாதைக்குரிய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்கிறார் அநேகமாக இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் பெரியவர் ஐயா பன்னீர்செல்வம்

புரட்சி தலைவர் காலத்துல இருந்து கையில ரெட்டலை அந்த இடத்துல ஏன் சிரிக்கிறீங்க இல்ல சபாடி நேட்டா வர ரெடி ஆயிட்டாரா ஒரு நிமிஷம் யார கேக்குறீங்க நீங்க எந்த பண்ணி செல்வத்தை கேக்குறீங்க ஓ பண்ணி செல்வத்தை கேட்டேன் அஞ்சு பன்னீர் செல்வம் மொத்தம் யார கேட்டிங்க யார கேட்டிங்க எனக்கு புரியல நான் சொன்னது முன்னால் முதலமைச்சர் ஓ பண்ணி செல்வம் வாய்ப்பில்ல ராஜா நான் ஃபைல் க்ளோஸ் அது சாப்டர் க்ளோஸ் நான் சொன்னது ராமநாதபுரத்தில் அஞ்சு பன்னீர் செல்வத்துல மூணாவது பன்னீர் பன்னீர்செல்வமாக போட்டிட்டார் பார்த்தீங்களா பெரியவர் ஒச்சா தேவர் பன்னீர் செல்வோம் டீ டீ கடை வச்சிருந்தாரு டீ கிளாஸ் சின்னத்தில் நின்றார் அது வாய்ப்பு இல்லை ராஜா அது சேப்டர் க்ளோஸ் அது ஃபைல் க்ளோஸு அது கதம் கதம் அது கடந்த கால கதை அம்மா காலத்தில் சொல்ற மாதிரி சொல்லணும்னா எதிலோ இருந்து கீழே விழுந்த டேஸ் டேஸ் நல்ல வேலை பாருங்க ஒரு நிமிஷம் நானும் கண் நீங்கள் தெளிவாக கேட்கணும் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ அறியப்பட்டவர்கள் ஐந்து பன்னீர் செல்வோம் நான் ராமநாதபுரம் ஐயா பெரிய ஒரு பன்னீர் செல்வத்தை சொன்னேன் நீங்க நம்ம டீ கடை ஓனர் தேனி பன்னீர் செல்வம் தெரியும் ஓபிஎஸ் சொன்னேன் அவரும் ஓபியஸ் தாங்க ஒச்சா தேவர் பன்னீர் செல்வம் அவரும் ஓபிஎஸ் தான் தமிழ்நாட்டில் ஐந்து ஓபிஎஸ் பிரபலமான ஓபிஎஸ்சுங்க இருக்காங்க நீங்கள் யாருன்னு இல்ல வெறும் மாதேஸ்னா தெரியுமா ஆதன் டிவி மாதேஷ்னா தெரியும் அது மாதிரி தமிழகத்தில் அஞ்சு ஓபிஸ் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்களா இல்லையா அதை நான் சொல்கிறேன் ராமநாதபுரம் பன்னீர் செல்வம் அண்ணா திமுகோட விஸ்வாசி கையில் ரெட்டல சின்னத்தை போட்டிருப்பார் ஏதோ ஒரு காரணத்தில் தனக்கு சீட்டு மறுக்கப்பட்டதுனால் டி கிளாஸ் இனத்தில் போய் நின்றவர் இன்னைக்கு மறுப்பு கடிதம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து கழக செயலாளர் முன்னில் கட்சியில் சேர்றாருன்னு சொன்ன என்ன பிரச்சனை யாருன்னு கேள்வி தெளிவாக கேளுங்க மாதிரி நான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் சொல்லும் ஜெயித்து விட்டால் அவருடைய அரசியல் எதிர்காலம் அதிமுகவை மீட்க போராடக்கூடிய அவருடைய பயணத்துல இன்னொரு படி முன்னேறி வருவார் அண்ணாமலை அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி ஆகட்டும் அப்புறம் பேசலாம் வேற யாரு அண்ணாமலை அண்ணாமலை அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி ஆகட்டும் அண்ணாமலை தமிழ்நாட்டுல ஆட்சி எப்படி பண்றாரு இது வேற மாதிரி போயிடுங்க வேற ஏதாவது ஆட்சின்னா அதாவது அது வேற மாதிரி அர்த்தத்துல போயிடும் அண்ணாமலை அமெரிக்க ஜனாதிபதியாகட்டும் அப்புறம் பேசலாம் வேற கேள்வி ஏதா இருந்தால் கேள்வி ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர் என்றார் அண்ணாமலை இப்போ டிவியில தான் நான் சொல்லியிருக்கேன் அவருடைய இன் அண்ட் அவுட் சொல்லிருக்கேன் நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து ரஜினிகாந்துக்காக இன்ஸ்டன்ட்டா தயாரிக்கப்பட்ட பால்கார அண்ணாமலை சைக்கிள்கார அண்ணாமலை என்ற ரஜினிகாந்துக்காக தன்னைத்தானே தன்னுடைய காக்கி இதெல்லாம் கழட்டி போட்டு காத்துக்கிட்டு இருந்தவர் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகலை பால் வேனு ஒர்க் அவுட் ஆகலைன்னு ஒன்று வாண்டடாக பிஎல் சந்தோஷம் புரிஞ்சிக்கிட்டு சம்பந்தமே இல்லாத பாஜக வண்டியில் ஏறிட்டு அது வந்து டூ வீலருக்கு வந்து ஹேண்டில் பார் தான் இருக்கும் காருக்கு ஸ்டேரிங் தான் இருக்குங்கிற அடிப்படை வித்தியாசமே தெரியாது டூ வீலரில் ஏறி உட்காந்துட்டு கார் காரனை வச்சுட்டு அடிச்சுக்கிட்டு பெரிய சத்தம் எழுப்பிட்டு வர அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவங்கிறது ஒரு மூன்று வருடம் அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு காக்கி சட்ட போட்ட ஆஃபீஸர் புரட்சி தலைவியை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன் நான் இந்த கட்சியில பா பாஜகவிலும் பயணித்தவன் இப்போ அதிமுகவில் இருக்கிறேங்கிறதெல்லாம் சொல்றேன் ராமர் கோயில் வந்து அயோத்தியா கட்டாம ஆப்கானிஸ்தானத்திலேயே கட்ட முடியும் அப்படின்னு தேசிய கவுன்சில் கூட்டத்துல கேட்டதும் புரட்சி தலைவி தான் பாபர் மசூதி இடிச்சப்ப இந்தியாவிலேயே முதல் கடுமையான எதிர்ப்பு குரலை பதிவு செய்ததும் தான் தொண்ணூற்றி எட்டில் அட்டல் பிகாரி வாஜ்பாயோட கூட்டணியில் இருக்கிறப்ப ஒரிசாவில் செயின்ஸ் பாதிரியார்னு ஒருத்தருடைய கொலை எரித்து கொள்ளப்பட்ட வழக்குல விஸ்வ இந்து பரிசத்து பஜ்ரங் தல்லோட பின்னணி இருக்குதுன்னு மிக கடுமையான கண்டன அறிக்கையை விட்டு பாஜக எதிராக சீரி பாய்ந்தது அம்மாதான் தான் அப்படிங்கிறது வாஜ்பாயை கவுத்து விட்டதும் அம்மாதான் தான் அரசியல் அரசியல் யார் இல்லைன்னு சொன்னாங்க யாரு இல்லைன்னு சொன்னாங்க அது இல்லைன்னு சொல்லலையா தான் இன்று இரவு தான் நான் நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னு சொன்னது வாஜ்பாய் சொன்னது சரி அப்ப அப்ப வந்து நீங்க எல்லாம் கேட்கற மாதிரி பாஜக எதிர்ப்புங்கிறது அன்னைக்கே அவங்க வழிகாட்டினாங்களா அது அல்ல சப்ஜெக்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அம்மா வந்து அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுங்க திமுக தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரகசியமாக கோயிலுக்கு போயிட்டு ரகசியமாக வந்து தான் மனைவிமார்களை கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்குள்ளே திருநீர் வச்சுக்கிட்டு சர்வநாச யாகம் பண்ணிக்கிட்டு வெளியே திருநீரை அழிச்சிக்கிட்டு போலி பகுத்தறிவுவாதிகள் மாதிரி காமிச்சிக்கிட்டு மைனாரிட்டி அபீஸ்மெண்ட் பண்ணக்கூடிய கபடதார அரசியல் பண்றவங்க தான் திமுக அண்ணா திமுகவுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் வெளிப்படையா தன் தன்ன வந்து ஒரு ஹிந்துவா காமிச்சுக்கிட்டவர் ஜெயலலிதா இந்துத்துவ தலைவரா இல்லையா நம்மளுக்குவா தலைவர் அல்ல இந்து மதத்தை பின்பற்றி ஒரு பின்பற்றாளர் அதான் கரெக்டா தான் சொல்லுவாங்க அது எப்படி நீங்க சொல்ல முடியும் நம்மள கரெக்டா தான் சொல்லுறேன் நான் கேட்குறேன் நான் சில நேரத்துல வந்து செந்தூரம் போட்டு வைப்பேன் செந்தூரம் போட்டு வச்சா நான் பிஜேபி காராயிரோடா நான் ஒரு ஹிந்து சார் நான் ஒரு சனாதான ஹிந்து நோர்த் திஸ் பாயிண்ட் நான் ஒரு சனாதான ஹிந்து அரசியல் ரீதியா நான் பாஜக காரன் அம்மா ஒரு ஹிந்து ஹிந்துங்கிறது ஏதோ பிஜேபி மட்டும் தூக்கி பிடிக்கக்கூடிய விஷயம் அல்ல அம்மா தான் சார்ந்த மதத்தை முழுவதுமாக நம்பினார் ஒரு ஹிந்துவாக இருந்தார் ஹிந்துவாக வாழ்ந்தார் ஹிந்துவாக மறைந்தார் ஹிந்து வெறிபிடித்த அம்மா ஒருபோதும் இருந்ததில்லை மற்ற மதத்தையும் தாயுள்ளத்தோடு அணைத்துக் கொண்டார் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனையா முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனையா எல்லாருக்குமான கட்சியாக அண்ணா அதிமுக இருந்தது அண்ணாமலைக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி சொல்லி அந்த சாஃப்ட் ஹிந்துத்வா நேச்சர் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் அதிமுகவுக்கு தான் ஹார்டு கோர் ஹிந்துத்வா பேசுறவங்க தான் பக்கத்து காம்பவுண்டு தாண்டி குறிச்சு ஓடுவாங்க நீங்க தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் ரெண்டு கோடி இதெல்லாம் சொல்றது பார்த்தா நாற்பதுக்கு நாற்பதே அதிமுக ஜெயிச்சிடும் போல தெரியுது அது மக்கள் கையில் தான் தெரியும் நாலாம் தேதி பொட்டி உடைக்கிறப்ப தான் எனக்கு தெரியும் என்னுடைய குறைஞ்சபட்ச இது அதிமுக முப்பது இடத்துல ஜெயிக்குங்கிறது நான் களத்தில் பார்த்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றேன் அண்ணாமலை என்ன அந்த இருக்கக்கூடிய இந்துக்கள் வேணா திமுக வெளிப்படையாக ஒரு ஹிந்து விரோத கட்சி அதுல மாற்று கருத்தே கிடையாது அவங்க எலெக்ஷன் வந்தா தான் வேலை தூக்கி பிடிப்பாங்க அதுக்கப்புறம் இல்லைன்னு கருப்பர் கூட்டத்தை ஆதரிக்கிறவங்க திமுக என்பது ஒரு ஹிந்து விரோத கட்சி அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை இந்துக்களையும் அரவணைக்கும் எல்லா மதத்திலையும் அரவணைக்கும் தன்னுடைய ஒரு ஹிந்துங்கிற அடையாளத்தை அம்மா ஒருபோது மாத்திக்கிட்டதில்ல போயிட்டு நெத்தியில என்ன ரத்தம் கேட்க கேட்டதில்லை அம்மா ராம எந்த காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சான்னு கேட்டதில்லை

எதுவுமே வெளிப்படையாக பேசுவோம்னா அவர் முதல்ல ஒரு தன்னை ஒரு பெரியார் பெரியார்ன்னு இந்துத்தை அதாவது ஈவேராயஸ்தான் இருந்தவர் அவர் அவர் பிஜேபிக்கு வந்துட்டு நீங்கள் வேஷம் கட்டிக்கிட்டு ஆடுறாரு அவர் பிஜேபிக்காருன்னு ஆடுறாரு நான் அந்த வரலாறுக்குலாம் போல் அவருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை கதம் கதம் முடிஞ்சு போச்சு அவர் அதிமுகவில் உள்ள இந்துக்கள் வாக்க தான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறாரு இது ஒருபோதும் நடக்காது ஆனால் இந்த இடத்துல ஒரு அதிமுகவுடைய அனுதாபிங்கிற முறையில் நான் வந்து ஒரே எனக்கு ஒரு தோன்ற இதை அண்ணா அதிமுக நண்பர்களுக்கு சொல்கிறேன் அரவிந்த் கேஜ்ரிவால் அப்படிங்கிறவர் வந்து அகில இந்திய ரீதியில் அவங்க கட்சிக்கு என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்ட் ஹிந்துத்வா கோயிலுக்கு போவார் அதே சமயத்தில் கிறிஸ்துவ முஸ்லீம் கிட்ட நல்லிணக்கத்தை கடைபிடிப்பார் இந்த பழக்கம் அதிமுகவில் இந்த விஷயத்தை கையில் எடுத்தீங்கன்னா ஒரே கல்லில் மூணு மாங்க அடிக்கலாம் அண்ணாமலை காளி தமிழகத்துல பிஜேபிக்கு அந்த ஹார்டு ஹிந்துத்வா பேசுறவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க சிந்தனை தினமும் கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு திருநீர் வச்சுட்டு அத்தனை ஓட்டுகளும் திரும்ப அண்ணா திமுகவுக்கு வரும் பிஜேபியோட வளர்ச்சியும் மட்டுப்படுத்தலாம் வெறும் கத்தாட்டம் கத்திட்டு இருக்கிற அண்ணாமலையும் மட்டுப்படுத்தலாம் இது அதிமுக கொள்ளணும் கேஜ்ரிவாலை ஃபாலோ பண்ண கூட கேஜ்ரிவால் ஆக சிறந்த இந்தியாவிலேயே நம்பர் ஒன் வெளிநாட்டு கை கூலி நக்சலைட் அதனால அவரை அரசியல் எந்த பாதையில் பாதையை அதிமுக பரிசீலிக்கணுங்கிறது உங்க டிவி மூலமாக நான் வைக்கிற வேண்டுகோள் கேள்வி சார் பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை ஜெயித்தால் அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னவாகும் ஆப்பிரிக்காவில் சிம்பன்சி குரங்குக்கு கல்யாணம் நடந்தா திருவேற்காடுல இருக்கிற அணிலுக்கு என்ன சார் பிரச்சனை அது ஒரு அகில பிஜேபி ஜெயிச்சா அதிமுக ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பிரச்சனை இல்ல ராம ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்ன ஒரு தலை ராமனும் வேண்டாம் பத்துதலை ராவணனும் வேண்டாம் மக்கள் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தா மக்களுடைய தீர்ப்பை எல்லாருமே பிஜேபி மறுபடியும் ஜெயிச்சா அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப பேசுனீங்களே அவர் சொன்னது பிஜேபி மறுபடியும் ஜெயிச்சா பல முதலமைச்சர்கள் பல மம்தா பானர்ஜில இருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்து பலரை கை வைக்க கூடும் பெரிய ஆபத்தில் போயிட்டு இருக்குது அப்படின்னாரு அதே மாதிரிதான் அதிமுகவுக்கும் சிக்கல் பலர் மறுபடியும் கொள்ளையடிச்சவன் மதுபானத்துல கொள்ளையடிச்சுவேன் டீச்சர் ட்ரைனிங்ல ஆள் போட்டத்துல கொள்ளையடிச்சவன் மாட்டு தீவனத்துல கொள்ளையடிச்சுவன் வயிறு முட்டை திருடி தின்னு ஜெயில உட்காந்து இருந்தவன் ஜெயில் செல்ல காத்திருக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் அமைச்சர்கள் ஜெயில இருக்கும் சிறைப்பரவை அமைச்சர் இவங்க தான் கவலைப்படணுமோ பண்ணுமோ இல்லையா

வேலையாவாத ராஜா உன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன் பழனி மலையில் பழனிசாமி இருக்கும் வரை பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலராக தொடருவார் இருபது இருபத்தி ஆறு சே ஆர் எடப்பாடி சர்கார் பார்க்கலாம் சார் நீங்க நீங்க சொல்றதுதான் நடக்குதா இல்ல வேற எதுனும் அரசியல் மா வானவில்லை மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுவேங்க நன்றி திருமணிகண்டன் சார் நன்றி சார்